வணக்கம், நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பு போர்டு எல்லாம் கன்சீல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இது வந்து நெடுங்காடு ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டுறாங்க. ஏற்கனவே இப்போ ரூஃபு பைப் போட்ட வேரியை போட்டிருக்கேன். இது வந்து படிக்கட்டுக்கிட்டே இருக்கிறதுனா ஒரு 5 அடி ஹைட்டுக்கு வச்சாச்சு கீழே. ஏன்னா சாரல் அடிக்கும், அதனால 5 அடி ஹைட்டில் வச்சா அதை சுவிட்சு கொஞ்சம் எக்கி காலிங் பெல்லு 2-வே போடுற மாதிரி அங்கே போட்டாச்சு. இது வந்து ஹால் ஏரியா. இப்போ ஹால் ஏரியா ஃபுல்லாக இது. இப்போ போர்ட்டிகலை பார்ப்போம். போர்ட்டிகலில் வந்தீங்கன்னா இங்கே போர்ட்டிகல் ஏரியாவில் வந்து இங்கே ஒரு லைட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்டு, இங்கே வந்து நார்மலாக சார்ஜ் போடுற சோஃபா செட்டெலாம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த லைட்டு, ஃபேனு, கண்ட்ரோல் இதெல்லாம் இங்கே வந்துடும் இந்த ஏரியா. கீழேருந்து கரெக்டாக நம்ம 4.8 வச்சா கரெக்டாக இருக்கும். 4 அடி 8 இன்ச் அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். இது வந்து போர்டு வந்து 12 இது வந்து 4 இன்ச், அந்த சைடு 12 இன்ச். ப்ளஸ்ஸு இதில் வந்து 10 சுவிட்சு வைக்கலாம். இதில் வந்து லைட்டிங் கொஞ்சம் இப்போ போர்ச்சுகலில் மேலே லைட்டு கொஞ்சம் எலிவேஷன் லைட்னா நிறைய சன்சைட்லாம் போட்டிருக்கோம், அந்த லைட்டு பிரிக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கோம். இப்போ ரூமுக்கு போய் பார்ப்போம். இது ரூமு என்ட்ரன்ஸு. ரூமு என்ட்ரன்ஸில் வந்து டோர் வந்து இந்தாண்டா சைடு திறக்கிற மாரி நம்ம டோர் திறக்கிற வாட்டர்லாம் பார்த்துட்டு தான் போட்டு வைக்கணும். இது ஒரு 12 நாள் வச்சுருக்கோம். இது கீழ்ச்சி ஒரு தடவை கீழ்ச்சி இருக்குது, அடுத்த தடவை நம்ம இன்னொரு தடவை கீழ்ச்சிட்டு இதேமாரி உடச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு பெட் போர்டு வச்சுருக்கோம். பெட் போர்டு வந்து இதுக்கிட்ட பீரோ வருது கரெக்டாக. இது லாப்ட் வருது ப்ளஸ் பீரோ வருது, அதனால் 3 அடி வச்சுட்டு 3 அடி பீரோ ஒதுக்கிட்டு போர்டு கீழ்மட்டத்துலேருந்து கரெக்டாக 4.8 போர்டுக்கு, பெட் போர்டுக்கு வந்து 3.8 வச்சா கரெக்டாக இருக்கும். மேலே ஏசி பாயிண்ட் வச்சாச்சு. பிரேக்கர் இங்கே வந்துடும். 2 ஃபேன் போட்டிருக்கோம். இங்கே ஒரு ரெகுலேட்டர், அங்கே ஒரு ரெகுலேட்டர் வந்துடும். பெரிய ரூம் இது. இது வந்து பாத்ரூம் என்ட்ரன்ஸுக்காக உள்ள போர்டு. இதுக்கு ஒரு 10x4 போர்டு வச்சுருக்கோம். ப்ளஸ் ஏற்கனவே நம்ம லிண்டல் போகிறப்ப பைப்பு இறக்கி விட்டதெல்லாம் வாட்டமாக அதுக்கு நேராக கிழிச்சிக்கலாம் நம்ம, இல்லைனா அதிகமாக கிழிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சிஸ்டம் வைக்கிற மாரி போர்டு. மேலே சுவிட்சஸ் வச்சுட்டு கீழே ப்ளக் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒயரெல்லாம் கண்ணா பண்ணோன்னா ப்ளக்கு தெரியாது. மேலே சுவிட்சு போட்டால் கீழே ப்ளக்கு, நம்ம கீழே மானிட்டர் எல்லாம் சொருவதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கீழேருந்து கரெக்டாக அது ஒரு 1.5 அடியில் வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த போர்டு. இது வந்து பாத்ரூமு. பாத்ரூமில் வந்து மெயின் இருக்கிறதுனால மெயின் பைப்பு கீழேருந்து தூக்கியிருக்காங்க. அந்த பைப்பை சைட்டாக கொண்டு வந்து இங்கே வாஷ்பேஷன்ட்ட ப்ளக் பாயிண்ட் கேட்டிருக்காங்க, அந்த போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஜம்பர் போட்டு அது வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு நேராக ஒரு லைட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த போர்டுக்கு இந்த மெயினுக்கு நிறையாவும் லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து டோர் மட்டும்தான் அணையும், ப்ளஸ் பைப் லைன் வராது. அந்த லைனுக்காகவும் பார்த்துட்டு நம்ம அதுக்காக லைனுக்கு இழுக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைனா பைபாஸ் பண்ணி அந்தாண்டை திருப்புற மாரி இருக்கும். இங்கே ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு, இது ஷவருக்கு தள்ளி லைட்டிங் பாயிண்ட் இறக்கி விட்ருக்கனால வாட்டமாக அதுக்கிட்ட கீழ்ச்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு பாயிண்ட் வச்சுருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு கம்ப்ரசரி பாத்ரூமில் வைக்கணும், அட்டாச் பாத்ரூமாக இருக்கிறதுனால. இங்கே ஹீட்டர் பாயிண்ட் வச்சுட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து எந்த வாட்டத்தில் வைக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து தலை இடிக்காமல் இருக்கிறதாக ஹீட்டர் ஃபிட் பண்ணுற மாரி இடத்த பார்க்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் அடிக்கடி ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒர்க் இருக்காது நம்மளுக்கு. இப்போ வந்து ரூமில் போட்டு இந்த ரூம் முடிஞ்சிட்டு இப்போ ஹால் ஏரியா இருக்குது. நம்ம ரூமை பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபுல்லாக. இப்போ ரூமில் ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஆனமும் ஒரு போர்டு, ப்ளஸ் இங்கே டைனிங் டேபிள் வருது, அங்கே ஒரு போர்டு, 3 ஃபேன் இருக்குது மொத்தம் நீட்டு. இது இதில் வந்து இந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்தாண்ட மார்க் பண்ணிவிட்டு இந்த இது பிரிக்கிறதுக்காக இங்கே போட்டாச்சு. அது சாக் பீஸில் மார்க் பண்ணி வச்சுருப்போம், அது காலி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சர்க்கியூட் போர்டுக்கு எத்தனை பைப் வந்திருக்கு பாருங்கள். ஒரு ரூமுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக பைப் வந்துருக்கு. ஒயர் மிச்சமாகும், காஸ்ட்டு மிச்சமாகும், நம்ம ஒர்க்கு ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்கும் டைமும் மிச்சமாகும். இதுமாதிரி பைப் லைனை தனித்தனியாக இறக்கி விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் திருப்பேசு சர்க்கியூட் போர்டு வருது. இங்கே வந்து சுவிட்சஸ்லாம் வச்சுட்டு இது டிவி இங்கே ஷோகேஸ் அடிக்க போகிறாங்க. இதுக்கிட்ட வச்சுட்டு இதுக்கிட்ட சென்டரில் ப்ளக் வந்துடும். சுவிட்சஸ்னால் அங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். ஷோகேஸ் வச்சுட்டு அது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அது இங்கே சுவிட்சஸ் போட்டுட்டு இதுக்கிட்ட வந்துடும். நம்ம ஹோம் தேட்டர் பாயிண்ட் எல்லாமே இங்கே வந்துடும். ஒயர் எல்லாம் 4 மூலையில் இறக்கியிருக்கும் பாருங்கள் முன்னாடி. இது ரூப்பு பைப்பு போட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும் கரெக்டாக. 4 சைடும் பைப்பு இறக்கி விட்ருவோம் ஹோம் தேட்டர். இது வழியாக கேபிள் தள்ளிட்டு கேபிள் ப்ளஸ் ஹோம் தேட்டர் பைப்பு வந்து கீழே வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு ஷோகேஸ்லாம் அடித்தாங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஹால் போர்டு எல்லாத்தையும் பிரித்தாச்சு. ஹாலில் சின்ன ஒன்று வரண்டா மாரி இருக்குது. இந்த இடத்துல சாமி ரூம் வைக்க போகிறாங்க. இங்கே என்ட்ரன்ஸில் அந்த
மாடிப்படியில் மாடியில் இந்த லோ லாப்டு போட்டிருக்காங்க, அந்த லைட்டு இந்த லைட்டு எல்லாமே சேர்த்து இதில் வச்சிடலாம். ப்ளஸ் சாமி ரூமுக்கு வந்து சாமி கபோர்டில் அடிக்க போகிறாங்க, 4 அடி அகலம் சொல்லியிருக்காங்க. சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு வெளிச்சத்துக்கு ஒரு பாயிண்ட் சாமி ரூமுக்கு வைக்கணும். அது இல்லை கலர் லைட்டு போட்டுக்கலாம், இது வெளிச்சத்துக்கு போடணும். ப்ளஸ் 2 பிளக்கு வைக்கணும், ஒரு ஓம் அந்தமாரி பாடுற மாரி ஒரு பிளக் பாயிண்ட்டு, சீரியல் லைட்டு கலர் லைட்டு போடுற மாரி ஒரு பிளக் பாயிண்ட்டும் வைக்கிறோம். எல்லாத்துக்கும் சுவிட்சு கண்ட்ரோல் வந்து நம்ம இந்த போர்டிலே வந்துடும். நம்ம இந்த போர்டு நம்ம நார்மலாக 4.8 வச்சாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து ரூம் போர்டு என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ் வந்து டோர் இந்த அளவுக்கு வரும், நம்ம அளந்து வச்சுக்க வேண்டியதான். கீழேருந்து கரெக்டாக 4.8 வச்சு போர்டு வச்சாச்சு, ஒரு 12x4 போர்டு வச்சாச்சு. ப்ளஸ் இதுக்கு டாப் வந்து மேலேருந்து இறக்கி விட்டாச்சு, லாப்டாப் புத்துட்டு இறக்க வேண்டியதான். பெட்போர்டு அதேமாரி 3.8 வச்சு கரெக்டாக பீரோ வச்சு 3 அடி தள்ளி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணோம். பீரோ எங்கே வருது, கட்டில் எங்கே போடுறாங்க, எல்லாத்தையும் மார்க் பண்ணி கேட்டுன்னா வைக்கணும். நம்ம ஏசி பாயிண்ட்டு மேலே 4x4 போட்டு வச்சிடும், பிரேக்கர் கீழே வந்துடும். இப்போ வந்து இந்த ஹீட்டருக்கு இறக்கிருக்கோம் பாருங்கள், எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடியே இறக்குறது, பைப் லைனே இறக்குறது நல்லது. நம்ம இப்போ இங்கே தான் பாத்ரூம் என்ட்ரன்ஸில் போர்டு இறங்குதுன்னு அதுக்கிட்ட பைப்பு இறக்கி வச்சுருக்கோம். இதுக்கிட்ட ஒரு லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்டு, ஒரு ஹீட்டர் பாயிண்ட்டு. இந்த சைடில் வெஸ்டர்ன் எப்படி வைக்கிறாங்களோ அந்த வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த நம்ம வெஸ்டர்னு வைக்கிறப்ப இடிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே ஷவர் தான் வைக்கிறதுக்கு இடஞ்சில்லை லைட்டிங் எல்லாம். இப்போ வந்து நம்ம கிச்சன் பார்ப்போம். கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரன்ஸ் ஆனோன்மா ஆர்ச் மாரி தான் போட போகிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் ஆனோன்மா இங்கே ஒரு போர்டு ப்ளஸ்ஸு மேலே வச்சுட்டு மேலேயே இன்வெர்ட்டருக்கு ஒரு போர்டு வைக்க போகிறோம். இதுகிட்ட கீச்சிட்டு இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் ஏரியா வருது, அதுக்கிட்ட கிரைண்டர் வருது, ரெண்டுத்துக்கு ஈவனாக போடுறது மாரி போட்டிருக்கோம். ஜன்னல் ஓரத்தில் வாட்டர் பாயிண்ட் எடுக்க கரெக்டாக இருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கல் எடுக்கிறப்பையும் வாட்டர் ஃப்ளம்மிங் வேலையை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இதுகிட்ட ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறாங்க, இதை தள்ளி தான் ஸ்டேஜ் அடிக்க போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜ் போர்டு நம்ம வந்து கீழேருந்து கரெக்டாக 5 அடி 5.5 அடி வச்சோம்னா ஹைட்டாக வைக்கணும், ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் ப்ரொவிஷன் வைக்கணும். இது ஏன் அடிஷ்னலாக இன்னொரு பிளக் வச்சுருக்கேன்னா எஃப்எம் ரேடியோ ஏதாச்சும் கிச்சனில் வச்சு கேட்குற மாரி மேக்ஸிமம் அதிக பேர் ஃப்ரிட்ஜு மேலே தான் வைக்கிறாங்க, அதனால் நம்ம அதுக்கிட்ட ஒரு பிளக் பாயிண்ட் அடிஷ்னலாக வச்சுருக்கோம். இங்கே வந்து கிச்சனுக்கு வந்து சிமிலி பாயிண்ட் அங்கிட்ட வந்துடும், ப்ளஸ் ஆர்ஓ வாட்டர் பாயிண்ட். இங்கிட்ட கிச்சன் சிங்கு வருது, ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு 4x4 உடச்சி வச்சுருக்கோம், இது மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுகிட்ட சிங்கு வருது, ப்ளஸ்ஸு இதுக்கிட்ட வந்து இதில் வந்து நம்ம சிமிலி பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இது வந்துடும். இது வந்து 4 அடி வைக்கணும், கிச்சன் ஸ்டேஜில் உள்ளது எல்லாத்தையும் 4 அடி வைக்கணும். 2 அடி இழுத்துட்டாங்கன்னா ஸ்டேஜி நம்ம போடுறது கஷ்டமாக இருக்கும், 4 அடி வைக்கணும். அது நம்ம எக்ஸாஸ்ட் பாயிண்ட்டும் நம்ம ஆறு வாட்டர் பாயிண்ட்டும் அந்த பிளக்கில் வந்துடும். ப்ளஸ் 2 இங்கே கிச்சன் ஸ்டேஜ் வரதுனால 2 பிளக்கு சுருகிற மாரி இங்கே 2 பிளக்கு சுருகிற மாதிரி வைக்கணும். ப்ரொவிஷன் கிச்சனில் அதிகமாக வைக்கணும், ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் நிறையா வருது, கரண்ட் அடுப்பு, மைக்ரோ ஓவனு, அது இது மிக்சி, நிறைய ஐட்டம் இருக்குது, அதனால் நிறைய பிளக் பாயிண்ட் கிச்சனில் வைக்கணும் நம்ம, இல்லைனா ஓப்பனில் அடிக்கிற மாரி இருக்கும். இப்போ உடைக்கிற ஒர்க்கு மார்க் பண்ணியாச்சு, உடச்சாவது ஃபுல்லாக. இப்போ போர்டெல்லாம் இதேமாரி கட்டிங் சாக் பீஸில் கட்டிங் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லேயர் இதுமாரி நெருக்க போட்டுட்டு திரும்பி உடச்சினா, திரும்பி இன்னொரு லேயர் போட்டு உடச்சினா இதேமாரி ஃபினிஷிங்காக எடுத்துக்கலாம். நம்ம கஷ்டமாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது நம்ம உடைக்கிறதுக்கு. இப்போ லாப்டுக்கு தான் இதேமாரி பாருங்கள் இன்னொரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், இன்னொரு ஒரு லேயர் எடுத்துகிட்டு இன்னொரு கோடு போட்டுக்கிட்டால் அழகாக இன்னொரு ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ லாப்டெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பைப்பு லிண்டல்லே வைக்கலாமான்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அது வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அந்த டைமில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ்ஸு அதுலேருந்து ஜாயிண்ட், அதுக்கு ஒரு ஜாயிண்ட் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஜாயிண்ட் போட்டுட்டு அது ஒரு ஒருத்துக்கும் மெனக்கட்ட வேலையாக இருக்கும். அது ஃபுல்லாக அதுக்கு நம்ம உளியை வச்சு கூறு உளியை வச்சு லைட்டாக தட்டினாலே வந்துடும் ஃபுல்லாக. இப்போ எல்லா லேயரையும் எடுத்தாவது, உளியை வச்சு அழகாக எடுத்தாவது ஃபுல்லாக. நம்ம பைப்பு ஃபுல்லாக இறக்கி விட்டதுனால நம்மளுக்கு அதுக்கேற்ற மாரி போர்டு வைக்க அதிகமாக உடைக்கிற ஒர்க் இருக்காது நம்மளுக்கு. இப்போ வந்து இது வந்து லோ லாப்டுக்கு மேலே ஹீட்டருக்கு பாயிண்ட் தூக்கி விட்ருக்கோம் பாருங்கள், ஏன் தூக்கி விட்றேன்னு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் கேட்டாங்க. இது வந்து இறக்கி விட்டோன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், இதேமாதிரி தூக்கி விட்டு மேலேருந்து இப்போ ப்ரொவிஷன் இறக்கிடும் பாருங்கள். இப்போ லோ லாப்டுக்கு லைட்டு இதுக்கிட்ட வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு இதில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி மெயினே இறங்கிடும், ரெண்டு இதுவும் ஒரிஞ்சு பைப் இருக்குதுனா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இறக்கி விட்டோன்னா நம்ம போர்டுக்கிட்ட இறக்கியும் விட்ருக்கோம், ப்ளஸ் மெயின் லைன் தூக்கி விட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அந்த டவுட்டை அதிகமாக கேட்டாங்க கமாண்டில். இப்போ வந்து இதை எனக்கு பாருங்கள் கிளியர் பண்ணிச்சு, இதில் ஒரு ஜங்ஷன் போட்டு பெண்டு பண்ணி இதில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. கீழேருந்து நம்ம பாத்ரூமுக்கு மெயினும் வந்துடும், ப்ளஸ்ஸு
ஒரு பாயிண்ட் அங்கே லிங்க் பண்ண மாரி இருக்கும். நான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நிறையா இருக்கும், இதெல்லாம் உடச்சி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. நான் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு டிவி போர்டு எல்லா போர்டும் கேட்டிருக்காங்க அடிஷ்னலாக. நான் பைப்பு போடுறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா வீடியோவில் எடுத்தால் போது இப்போ பைப்பு போடுறப்ப நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்த பிறகு டீட்டெயிலாக உடச்ச பிறகு நீங்கள் மெட்டீரியல் எழுதி கொடுத்து வாங்கினா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உடைக்கிறதுக்கு முன்னாடியே மெட்டீரியல் எழுதுறது கொஞ்சம் இது சரிப்பட்டு வராது ஒர்க்குக்கு. நீங்கள் இதேமாரி ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நான் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி.